தூத்துக்குடி முத்தம்மாள் காலனி பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகள், அங்கு இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய பணிகள் உள்ளிட்டவற்றை சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பார்வையிட்டு பேசி வருகிறார். நேரலை காட்சி. நமக்கு ஒரு காலம் இந்த 36 சென்டிமீட்டர் எல்லாம் ஒரே நாள்ல தூத்துக்குடி என்னைக்கும் கண்டதில்லை. நாங்க இப்படி ஒரு இந்த ரோட கிராஸ் பண்ணி வந்ததை நான் பார்த்ததே இல்லை. இப்போ தோண்டி விடணும், பம்ப் பண்ணி விடணும்னு தான் சண்டை போடுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கிழக்கு நோக்கி ஓடிட்டே இருக்கு. அதனால மக்கள் வந்து எவ்வளோ சொல்கிறோம், நீங்கள் தயவுசெய்து வீடெல்லாம் ஜாமான் மேலே எடுத்து வச்சுட்டு வெளியே வாங்க, இந்த முகாமில் தங்கியிருங்க, இல்லைன்னா உங்கள் உறவினர் வீட்டில் போய் தங்கியிருங்க, உள்ளே இருக்கிறோன்ற அந்த எண்ணத்தை இனியாவது இன்னைக்காவது அந்த எண்ணத்தை விடுங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் முகாமுக்கு வாங்கன்ட்டு எல்லாம் வற்புறுத்தி தான் நாங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கிறோம். இருந்தால் சிலர் கடைசி நேரத்தில் வெளியே கழுத்தளவுக்கு தண்ணி வந்துட்டு உள்ள இடுப்பளவு தண்ணி வந்தப்பறம் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்றாங்க. இப்போ போட்டை தவிர வேற நமக்கு வழியே இல்லை. அதனால இன்னைக்கு மீனவர்களுடைய உதவி தான் நமக்கு தேவையா இருக்குது. அதுபோல மீனவர்களும் உதவ முன் வந்துள்ளனர். சிக்குமுத்தண்ணன் சன்னாசியனாலும் அவங்களே காலையிலே போட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால மாவட்டத்தில் வந்து இப்போ என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது எல்லா வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இது வந்து மிக அதிக அளவில் ஒரு மழைப்பொழிவு. ஏன்னா நீங்கள் வந்து தாயல்பட்டினம் கேட்டுருக்கீங்க இல்லையா, 86 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. தாயல்பட்டினம், சாத்தாங்குளம், ஸ்ரீவைகுண்டம்லாம் மிக அதிகமான மழை. அதனால் எல்லா குளங்களும் உடைப்பு ஏற்படுது. எல்லாம் தண்ணி வர்றதுனால ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு, அதாவது மழை நின்னாதான் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் நிலைமையில இருக்கு. இப்போ மாவட்டத்தில் முகாம்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான? அது சரியான ஒரு எண்ணிக்கை இல்லைங்க, இப்போ கூட போயிட்டு தான் இருக்காங்கங்க. அதனால அது சரியான எண்ணிக்கை. இப்போ இந்த பகுதியில் எத்தனை படகுகள் மூலமாக வந்து மக்களை மீட்கக்கூடிய பணிகள் வந்து நடக்குது? இப்போ வந்துட்டு இருக்குங்க. இன்னும் 2 படகு வருது. இன்னைக்கு ஒன்னர்லேருந்து 2 படகு வருதுங்க. மறுபடியும் திரேசுபுரத்துலேருந்து 1 படகு வருது. அதுக்கப்புறம் போலீஸ் காவல்துறை ஏற்கனவே நேற்று எடுத்த படகுலாம் அங்கே ஸ்ரீவைகுண்டம் அந்த பகுதியில் ஃபுல்லாகவே அவங்க ரெஸ்கியூக்கு வச்சுருக்காங்க. ஆறு போட்டு அங்கே போயிடுச்சு. ஆறு போட்டு காவல்துறைக்கு மற்ற மாவட்ட நிர்வாகத்துக்கு போயிட்டு இந்த போட் வந்து இந்த பகுதிக்கு வருதுங்க. இது போக கதிர்வேல் நகர் TNT காலனிலையும் இதே மாதிரி தண்ணி அதிக அளவு தேங்கியிருக்கு, அங்கேயும் போட்டு போட்டு. பலா, தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வந்து முகாம்களுக்கு மக்கள் வர விருப்பம் இல்லைனாலும் அவங்கள வந்து முகாம்களுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் வந்து அவங்க வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இதோட மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருக்கும் முகாம்களில் தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 4 படகுகள் மூலமாக மீட்கக்கூடிய பணிகளை வந்து இப்போது வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. பாலா,